வாழுவோம் அந்த மாசிலாத திரு குடும்பம் போலவே ஆசமாயேசு மரிசூசி போல வாழுவோம் அந்த மாசிலாத திரு குடும்பம் போலவே குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோயிலாகும் அன்பாலே குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் அன்பாலே குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோயிலாகும் அன்பாலே குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் அன்பாலே இயேசு மரிசூசி போல வாழுவோம் அந்த மாசிலாத திரு குடும்பம் போலவே வார்த்தையின் வழியினிலே குழந்தைகளை வளர்ப்போம் வாழ்க்கையில் துன்பம் வந்தால் சிலுவைதனை நினைப்போம் பார்த்தவர் திருந்தும்படி பண்பினிலே நினைப்போம் பாரினில் நம்மை பெற்ற தூயவரை மதிப்போம் குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோயிலாகும் அன்பாலே குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் அன்பாலே இயேசு மரிசூசி போல மாசிலாத திரு குடும்பம் போலவே எளிமையினால் இறையரசை காண்போம் பிறருக்கு மனம் இறங்கி பேரிரக்கம் பெறுவோம் இதயத்தின் எளிமையினால் இறையரசை காண்போம் பிறருக்கு மனம் இறங்கி பேரிரக்கம் பெறுவோம் அமைதியை நிலைநாட்டி இறை மக்களாய் வாழ்வோம் தூய்மை நெஞ்சம் கொண்டு தூயவரை காண்போம் குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு கோயிலாகும் அன்பாலே குடும்பம் நல்ல குடும்பம் கலைக்கழகமாகும் பண்பாலே இயேசு மரிசூசி போல வாழுவோம் அந்த மாசிலாத திரு குடும்பம் போலவே பாசமாய் இயேசு மரிசூசி போல வாழுவோம் அந்த மாசிலாத திரு குடும்பம் போலவே இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம் இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோம் ஒளி ஏற்றுதல் இருளை விரட்ட மனிதனால் உருவாக்கப்பட்டது விளக்கு இருளில் உள்ள பொருட்களை நாம் ஏற்றும் ஒளியினால் அதை முழுமையாக கண்டு கொள்வதற்கு ஒளி ஏற்றப்படுகிறது. அதை போல நாமும் இப்போது ஏற்றப்படும் ஒளியினால் நம் உள்ளத்தில் இருளில் மூழ்கி கிடக்கும் நற்பண்புகளை கண்டுணர்ந்து அதன்படி வாழ உறுதியேற்போம். ஒன்றாவது திருக்குடும்ப ஒளி. இயேசு மரி சூசை ஆகிய மூவரும் இணைந்து வாழ்ந்த குடும்பமே திருக்குடும்பமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இவர்கள் மூவருமே இறைவனின் திருவுள்ளத்தை இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். ஆதலால் இவர்கள் வாழ்ந்த அந்த குடும்பம் நமக்கு ஓர் முன்மாதிரியான குடும்பமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல நாமும் இறைவனின் திருவுள்ளத்தை ஏற்று வாழ வரம்பேண்டியும் மூவரு கடவுள் நம் மத்தியில் வந்து தங்கும் பொருட்டும் முதல் திரியினை ஏற்ற
பங்குத்தந்தை நடுவிலும் இடப்புறம் ஒருவரும் வலப்புறம் ஒருவரும் இணைந்து மூன்று குருவானவர்களும் இத்திரியினை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இரண்டாவது நம்பிக்கையின் ஒளி. நம்பிக்கையின் ஒளி திருக்குடும்பம் அன்னை மரியாளுக்கு வானதூதர் மங்கள வார்த்தை சொன்னபோது தனக்கு நிறைவேறும் என்று நம்பி இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று கூறி தன்னை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்த நேரம் முதல் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட நேரம் வரை ஆண்டவரின் திட்டத்தை முழுமையாக நம்பினார். அதே போல சூசியப்பருக்கும் கனவில் சொல்லப்பட்டதை முழுமையாக நம்பி மரியாவை ஏற்றுக்கொண்டார். அதே போல நாமும் இறை திட்டத்தை முழுமையாக நம்பி நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ள நம்பிக்கை என்னும் ஒளியினை ஏற்ற 50ஆம் ஆண்டு தம்பதிகள் திரு அருளானந்து திருமதி செபஸ்தியம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மூன்றாவது அன்பின் ஒளி. அன்பின் இலக்கணம் திருக்குடும்பம்தான். அன்பு அவர்கள் வாழ்க்கையில் மூளைக்கல்லாய் இருந்தது. அன்பில் இருந்து பிறந்ததுதான் கீழ்ப்படிதல் என்னும் பண்பு. இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். அதேபோல நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வர வேண்டி இந்த மூன்றாவது திரியினை ஏற்ற 25ஆம் ஆண்டு தம்பதிகளான திரு காஷ்மீராஜா திருமதி குளோரி அல்போன்சா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நான்காவது மன்னிப்பின் ஒளி. மன்னிப்பின் இலக்கணம் திருக்குடும்பம்தான். இங்கு வள்ளலாக திகழ்வது நம் மீட்பர் இயேசுதான். இவர் எத்தனையோ அற்புதங்களையும் அருள் அடையாளங்களையும் செய்து இருந்தாலும் ஒருபோதும் இவர் மன்னிக்க தயங்கியதே கிடையாது. ஏன், தனக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் கூட தந்தையே இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். அதேபோல நாமும் அத்தகைய மன்னிக்கும் பண்பை பெற வேண்டி இந்த நான்காவது திரியினை ஏற்ற 10ஆம் ஆண்டு தம்பதிகளான திரு எஸ் ஏ ஸ்டீபன் இருதயம் திருமதி ஆர் பிரசன்னா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐந்தாவது கொடைகளின் ஒளி. கொடைகளின் வள்ளல் திருக்குடும்பம்தான். தேவையில் இருப்போரை காணும்போது தாமாகவே முன் சென்று அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதில் சிறந்த வள்ளலாக இருப்பது திருக்குடும்பம்தான். எடுத்துக்காட்டாக காணாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்தபோது அன்னைமரியால் தாமாக முன் சென்று தம் மகன் இயேசுவிடம் அதற்கான ஏற்பாட்டினை செய்து கொடுக்கும்படி உத்தரவிட்டார். அதேபோல நாமும் பிறரின் தேவைகளை அறிந்தும் குறிப்பாக தற்போது நம் பங்கின் புதிய இடம் வாங்க இருக்கின்ற தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வரம் வேண்டி இந்த 5வது திரியினை ஏற்ற எங்கள் குடும்ப நலவாழ்வு பணிக்குழுவின் முன்னாள் தலைவரும் மூத்த உறுப்பினருமான திரு சவரிமுத்து திருமதி ஆரோக்கியமேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நாம் தற்போது ஏற்ற இந்த 5 ஒளிகளையும் நம் உள்ளங்களில் என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடிய வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம். ஒளி ஏற்றிய அனைவருக்கும் எங்களின் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. திருப்பலி கருத்துக்களாக காரைக்குடி அம்பிகா அவருடைய குடும்பத்திற்கு ஒப்புடுக்கும் திருப்பலி. அவருடைய பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்க இந்த திருப்பலியை ஒப்புடு ஜபிக்கிறார்கள். மேலும் பேதுரு ராயின் பெனிட்டாக்கும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி. நன்றி எடுதலாக குடும்பத்துக்கு தேவ ஆசீர்வாதம் கிடைக்க பிள்ளைகள் நன்கு படிக்க மறித்த ஜோசப் சேவியருடைய ஆன்ம இலைப்பாட்டிற்காக திருப்பலி ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். பேதுரு மையம் சவேரியா பிச்சை அந்த அன்னம்மாள் குடும்ப ஒப்புடும் திருப்பலி. நன்றி எழுதலாக நற்சுகம் பெற குடும்ப கருத்துக்கள் நிறைவேற தேர்வில் வெற்றி பெற இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்து வந்த சகல் நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பலி ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். சகாயவாத மையம் பாஸ்கர் ஜாஸ்மின் குடும்பம் நன்றி எழுதலாக நற்சுகம் பெற பிள்ளைகள் நன்கு படிக்க தேர்வில் வெற்றி பெற நினைத்த காரியம் நிறைவேற இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஸ்தேவான் மையம் அலெக்சாண்டர் ஜெய்சீலன் குடும்பம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி. நன்றி எழுதலாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேற அல்போன்சா மையம் மனுவேல் ஹெலன் குடும்பம் நன்றி எழுதலாக சூசியப்பர் மையத்தைச் சேர்ந்த சகாயராணி தேவசாயருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக மகன் அந்தோணி செல்லும் உடலுள்ள சுகம் கிடைக்க மன அமைதி கிடைக்கவும் தீய நண்பர்கள் விலகவும் அனைத்து குழந்தைகளும் அறிவிலும் தெய்வ பக்தியிலும் ஒழுக்கத்துடன் வாழ வளர வேண்டி இந்த குடும்பங்கள் திருக்குடும்பமாக இருக்க திருப்புலி ஒப்புடு ஜபிக்கிறார்கள்.
அந்தோனியா மேதை சேர்ந்த ஸ்டீபன் குழந்தை தெரசா குடும்பம் சகாயத்தை வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இந்த வருடம் முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக திருப்பலியை பூடி ஜெபிக்கிறார்கள். அகஸ்டினா மேதை சேர்ந்த செபஸ்தியான் புஷ்பராணி குடும்பம் மகன் மருமகள் சுரேஷ் ஞான சௌரிமுத்து திவ்ய ரோசரி மகள் மருமகள் ஜோஸ்பின் அருள்மொழி லாரன்ஸ் அவர்களுக்கு இறைவன் இந்த ஆண்டு முழு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக பேரப்பிள்ளைகள் அதேபோல் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கும்படியாக இந்த திருப்பலி ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். இன்னாசியர் மையம் சாமிநாதன் ஜோஸ்பின் மேரி குடும்பம் சகாயம் அதன் வழியாக இந்த ஆண்டு முழு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக மகன் மகள் குடும்பத்துக்கு இறையாசு கிடைக்கும்படியாக பேரப்பிள்ளைகள் இறைவனுக்கு விருப்பமான பிள்ளைகளாக வாழவும் குடும்பத்தை மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் மாசிலா குழந்தைகளும் இறைவன் இலைப்பாற்று அடைய இந்த திருப்பலியான ஒப்பூடு ஜபிக்கிறார்கள். மரி ரத்தினம் லூர்தம்மாள் இவர்கள் மேரி அம்மாள் இவருடைய ஆன்ம இலைப்பாட்டிற்காக யாருடைய ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். சகாய மத மையத்தைச் சேர்ந்த ஜெவமாலை ரோஸ்லி குடும்பம் ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஜெர்லின் சந்தியா நல்ல ஞானத்துடன் படிக்கவும் உத்தரிக்க நிலை ஆன்மாக்கள் முடிவிலா இரக்கத்தை பெற்றிட திருப்பலி ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். இன்னாசியா மையத்தைச் சேர்ந்த திருமதி மரியா குடும்பத்தின் ஒப்புடன் திருப்பலி அனைத்து குடும்ப அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக திரு குடும்ப நன்னாளிலே குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நினைத்த கார் நிறைவேறும்படியாக மகன் ஜான் தாமஸுக்கு நிறைவாள் அளித்து ஆசீர்வதிக்கவும் மகன் கெவின் வின்சிக்கு குடும்ப ஆசிர் கிடைக்கவும் யாருனையாத ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றடைய அந்த திருப்பலி ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார்கள். குழந்தை தெரசால் மையம் ஜான் போஸ்கோ சம்பந்தி குடும்பம் சகாயத்தை வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக எல்லா நல்ல காரியத்துக்கு நன்றி கூறி பிறக்க போகும் இனிய புத்தாண்டிலே குடும்பத்துக்கு இறையாசு கிடைக்கும்படியாக நினைத்த கருவி நிறைவேறும்படியாக நல்ல உடலுசு கிடைக்கும்படியாக இந்த குடும்பத்தில் இருந்த குழந்தைச்சாமி அமிர்தம்மா சுந்தரராஜ் அருள்மேரியுடைய ஆண்மலை பாட்டிற்காக இந்த திருப்பலை ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார்கள். டேவிட் ஆண்டனி கிரேஸ் குடும்ப ஒப்புக்கும் திருப்பலி ஜார்ஜ் வில்லியம் அஸ்வினா மேரி 10ஆம் ஆண்டு இறப்பின் நினைவு காரணமாக திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த குடும்பத்திற்காகவும் ஜெயிப்போம். இந்த திருப்பலி கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒப்புக்கொடுத்து வைப்போம். குறிப்பாக திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நம்முடைய பங்கிலே 10ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு 50ஆம் ஆண்டு நிறைவு செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியினரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். திருப்பலி முன்னுரை. இன்று நம் திருஅவை திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. அந்த அழைப்பினை ஏற்ற பிள்ளைகளாகவும் நாமும் திருக்குடும்பமாக மாறிட வரம் வேண்டியும் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் சிறப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய 50ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு தனது திருமண வாழ்வினை கடந்து வந்த கிருபைக்கு நன்றி கூறவும் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக கதாநாயகர்களாகவும் கதாநாயகிகளாகவும் வந்திருக்கக்கூடிய உங்களை பங்கு தந்தையர்களோடு இணைந்து குடும்ப நல வாழ்வு பணிக்குழு உறுப்பினர்களும் பங்கு பேரவை உறுப்பினர்களும் பங்கு மக்களின் சார்பாகவும் உங்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். உறவுகளின் சங்கமம் குடும்பம். அப்பா அம்மா பிள்ளைகள் என இணைந்து வாழும் போது வரும் மகிழ்ச்சிக்கு இந்த உலகில் வேறு அளவே இல்லை. குடும்பம்தான் அன்பின் விளைநிலம். குடும்பம்தான் மகிழ்ச்சியின் மணிமகுடம். குடும்பம்தான் அமைதியின் ஆலயம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குடும்ப ஜபத்தில் இணைந்து இருக்கின்ற போது அது உயிரோட்டம் உள்ள குடும்பமாக மாறுகிறது என்றார். ஆனால் இன்று நாம் கொண்டாடும் திருக்குடும்பம் இறை திருவுளத்தின்படி நடந்த குடும்பம், உழைப்பினை மையப்படுத்தி வாழ்ந்த குடும்பம், துன்பங்களை ஏற்று அதை சவாலோடு அவற்றை சந்தித்த குடும்பம், உதவி புரிவதில் தாராள உள்ளம் கொண்டு சேவையாற்றிய குடும்பம். இந்த இயேசு மரி சூசை குடும்பமே நம் வாழ்விற்கு முன்மாதிரியான குடும்பம். எனவே நம் குடும்பமும் இந்த குடும்பத்தைப் போல் வாழ்ந்திட வரம் வேண்டிய திருப்பலியில் பங்கு பெறவும் ஒன்றாக இணைந்து ஒரே குடும்பமாக ஜெபிக்கவும் இறை ஆசி பெறவும் இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையீசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையாம் தாய் திரு அவை அகில உலகமெங்கும் திரு குடும்ப பெருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில் நாமும் தள திரு அவையின் உறுப்பினர்களாகி நாமும் நம் பங்கில் உள்ள குடும்பங்களோடு இணைந்து இக்குடும்ப விழாவை சிறப்பாக இன்றைய கதாநாயகர்கள் கதாநாயகிகள் என்று சொல்லப்பட்டது போல 10, 25, 50 ஆண்டுகள் திருமண வாழ்வில் இறைவனோடும் தங்களுடைய குடும்பத்தோடும் இணைந்து மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தம்பதியினரோடு இணைந்து இன்றைய திருப்பலியிலே சிறப்பாக இவர்களுக்காகவும் நம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தீரள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும் எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெற அதில் ஒப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தீரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவியானவர் உடனிருந்து எங்கள் அனைவரையும் இடையராது என்றென்றும் காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவ ஆவியே ஜீவநதியே என்னில்
பொங்கி பொங்கி வா. எல்லாமல்ல இறைவன், நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம் அனைவரையும் தகுதி பெறச் செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு காட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோட்டு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் அல்ல தந்தையாகிய ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே, தூயவர் நீரொருவரே, ஆண்டவர் நீரொருவரே, உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் இணைந்து வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அனைவரும் திருக்குடும்பத்தை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பெரிசை பெற்று மகிழ ஆருள்தாரும். உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உனக்கு பிறப்பவுடே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான். தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 15, இறைவார்த்தை 1 முதல்
ஆறு முடிய மற்றும் அதிகாரம் 21 1 முதல் 3 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம் அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. நமஸ்கு நாதர் எலியேசர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீ எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளர் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளர் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளர் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரையும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் தம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்து அருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்று எடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். தாயும் குடும்பத்திலே சிந்தை ஒன்றாகிட அருள் புரியும். தந்தையும் தாயும் குடும்பத்திலே சிந்தை ஒன்றாகிட அருள் புரியும். பிள்ளைகள் பெற்றோர் பாசத்திலே பிணக்குகள் தீர்ந்திட அருள் புரியும். பாசத்திலே பிணக்குகள் தீர்ந்திட அருள் புரியும். பிணக்குகள் தீர்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். சாதியும் பிரிவும் மதவெறியும் நஞ்சென்று விளக்கிட அருள் புரியும். சாதியும் பிரிவும் மதவெறியும்
நஞ்சென்று விலக்கிட அருள் புரியும் நீதியை மீறித்து அமைதியையே அறுவடை செய்திட அருள் புரியும் நீதியை மீறித்து அமைதியையே அறுவடை செய்திட அருள் புரியும் அறுவடை செய்திட அருள் புரியும் ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும் ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும் அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும் அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும் இரண்டாம் வாசகம் ஆப்ரகாம் சாராள் ஈசாக்குக்கு ஆகியோரின் நம்பிக்கை எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வசனங்கள் 8 11 முடிய அதிகாரம் 12 இறை வசனங்கள் 17 19 முடிய ஆப்ரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேருக்காக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான் தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார் ஆப்ரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான் ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார் இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்து இந்த ஒருவரிடம் இருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிரற்ற மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர் ஆப்ரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பழியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார் ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார் பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி Hallelujah, 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 Hallelujah. முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் அல்லேலூயா Alleluia, 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 Alleluia. ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய தூ இனச்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே
லூக்கான செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 22 மேலும் 39 முதல் 40 முடிய. லூக்கான செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 22 மேலும் 39 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசிரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நமது தாய் திரு அவை திருக்குடும்ப விழாவினை கொண்டாடி மகிழ்கின்றது. நமது பங்கு தள திரு அவையும் இங்கு 10 ஆண்டு, 25 ஆண்டு, 50 ஆண்டு நிறைவு செய்த திருமணத்தை நிறைவு செய்த உங்களை அழைத்து சிறப்பித்து மகிழ்வித்து பாராட்டி திருக்குடும்ப விழாவினை கொண்டாடி கொண்டு இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப விழா நல்வாழ்த்துக்கள். பங்கு தந்தை பெயரால், உதவி பங்கு தந்தை பெயரால், இன்றைய நாளில் சிறப்பாக நாம் வாழ்த்த வேண்டியது இங்கு உள்ள 10 ஆண்டு, 25 ஆண்டு, 50 ஆண்டு தம்பதியர்களை. நான் சிரிப்பாக வந்து உட்கார்ந்துருப்பாங்கன்னு பார்த்தேன், எல்லாம் சோகமாக வந்து உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு போய் இவளை போய் கட்டி வச்சுட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி என்று இல்லை. இல்லை, எல்லோரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள். நான் கூட கேப்டனை பார்க்கும்போது பார்த்தேன், 25 வருஷமாக இருக்கும் போல் ஆள் நல்லா கருகருன்னு மீசியை வச்சுக்கிட்டு பயங்கரமாக இருக்கிறாரு, வீரபாண்டிய கட்டபொம்மை மாதிரி என்று எண்ணினேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை, எனக்கு 50 வருஷம் ஆச்சு என்று கூறினார். இவர்களுக்கு 50 ஆண்டு, 25 ஆண்டு, 10 ஆண்டு தம்பதியர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கரவொளி எழுப்பி நாம் அறிவிப்போம். நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், 10 ஆண்டு, 25 ஆண்டு, 50 ஆண்டு கொண்டாடுறது வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இப்பெல்லாம் வந்தால் 1 வருஷம் முடிஞ்சாலே ஆகா சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்னாட போற்றக்கூடிய அளவிற்கு நமது கலாச்சாரம் மாறிக்கொண்டே வருகின்றது. இந்த நேரத்தில் இவர்களை நமது முன்மாதிரியாக நாம் எடுக்க வேண்டும். ஒரு நல்ல குடும்பத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். நல்ல குடும்பத்துக்கு எடுத்துக்காட்டுக்கேன். என்ன எல்லாரும் என்னைய பார்த்து சிரிக்கிறிய? ஃபாதராச்சும் சொல்கிறாரு, ஏசு மாரி சூசை அப்படின்னு சொல்கிறார். நல்ல குடும்பத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன? திருக்குடும்பம். வெரி குட். திருக்குடும்பம் என் குடும்ப நலவாழ்வு பணிக்குழுவில் சொல்லும் போதும் சொன்னேன், நம்ம எல்லாருமே திருக்குடும்பத்தை நல்ல குடும்பம் என்று நாம் வைத்திருக்கிறோம். அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது. மாதா சூசையப்பர் நடுவில் இயேசு இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் வலது பக்கமும் இடது பக்கமும் இருந்து இயேசுவை சைட் அடிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதோடு நமது திருக்குடும்பமானது இருக்கின்றது. நீங்கள் எல்லாருமே நினச்சி பாருங்கள், இவர் சூசையப்பர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, திட்டம் போடுறார். என்ன திட்டம் போடுறார்? மனைவியை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளான் போடுறாரு, எப்படி பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடலாம். அவர் தான் யாரு? சிறந்த கணவர். நீங்கள் விவிலியத்தில் அப்படித்தான் இருக்கின்றது, மனைவியை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவரைத்தான் நாம் சிறந்த கணவராக வைத்திருக்கிறோம். அவர் சும்மா கூட நினைக்கல, திட்டம் போறார், பிளான் பண்றாரு. காலையில 4:30 எந்திரிச்சிடணும், இந்த லிப்ஸ்டிக் போட்ட பஸ் வரும், அது காசு இல்லாமல் நம்மளை கூட்டிட்டு போனாலும் போகும், அதுல நம்ம போயிட்டோம்னா அப்படியே தப்பிச்சு எப்படியாச்சும் போயிடலாம், இவளை விட்டுடலாம் என்று அவர் திட்டமிடுகிறார். அடுத்து பெத்லகேமுக்கு போறாங்க. அவளுக்கு எங்கே இடம் கிடைச்சிச்சு? மாட்டுத் தொழுவம், ஒரு கட்டுத்தரை. நம்ம ஊரில் கிராமத்தில் அப்படி தானே சொல்லுவோம், நீங்கள் போய் எங்கேயாச்சும் போய் மாட்டுத் தொழுவத்தில் மாடை அவுத்து கட்டுங்கள் அப்படின்னு யாராச்சும் சொல்லுவீளா? அந்த கட்டுத்தரையை சுத்தம் பண்ணப்பா, கட்டுத்தரை. ஒரு கட்டுத்தரை கிடைக்கிறது. கிடைச்ச உடனே மாதா போய் அங்கே இருந்துக்கிட்டு
இயேசுநாதர் அங்குதான் பிறக்கிறார். நீங்கள் எல்லாருமே நினச்சி பாருங்கள், கல்யாணம் ஆன புதுசில் இங்கேருந்து வேளாங்கண்ணி போகிறீங்க. வேளாங்கண்ணி போகும்போது இங்கிட்டு புது கோயில், இங்கிட்டு பழைய கோயில், நடுவில் பாதை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காராக நிறுத்துவாங்க தெரியுமா, காராக நிறுத்துவாங்க, அங்கிட்டு சைடில் சாக்கடையெல்லாம் ஓடும். உங்களை கல்யாணம் பண்ண புதுசில் வேளாங்கண்ணிக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டுக்காரரு ரூம்ஸ்லாம் வாங்காமல் இங்கிட்டு ஒரு இங்கிட்டு சாக்கடைக்கும் பக்கத்தில் ஒரு பெரிய போர்வையை விரித்து வாங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உடனே வாருங்கள் சுசையப்பரே, இப்படி ஒரு இடத்திற்காகத்தான் நாங்கள் ஆசைப்பட்டோம், இங்கு நாங்கள் அமர்ந்து யாராச்சும் சொல்லுவீங்களா, உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இனமும் வேணும், நான் வந்து இப்படி உன்னை கல்யாணம் பண்ணி இப்போ முத முதல்ல வேளாங்கண்ணிக்கு வர ஒரு ரூம் பிடிச்சி கொடுத்தேன். கேப்பியெல்லாம் கேட்க மாட்டீங்களா, கேப்பியெல்லாம் கேட்க மாட்டீங்களா, கேப்பிய. ஆனால் மாதாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. மாதா மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்களா இல்லையா, என்ன நினச்சிருப்பாங்க, ஆ இந்த ஆள் வயசான ஆள், நம்மளுக்கு கட்டி வச்சு ஒரு ரூம் பிடிக்க முடியலை, இந்த ஆளை வச்சுக்கிட்டு நம்ம நினச்சிருப்பாங்களே, நினை நீ சாதாரண ஒரு பெண்மணியாக நினைத்து பாருங்கள். கட்டாயம் மாதாவினுடைய மனதில், மரியாவின் மனதில் இந்த எண்ணம் கட்டாயம் ஓடியிருக்கும், ஏன்னா நம்மளுக்கு கட்டி வச்சிருந்தே வயசானவராக கட்டி வச்சாங்க, கடைசியில் இவர் ஒரு ரூம் பிடிக்க துப்பு இருக்கா, நம்மளை வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி கட்டுத்தறையில் வச்சுட்டார் என்ற எண்ணம் வந்திருக்கலாம். அவங்க தான் சிறந்த குடும்ப தலைவி என்று நாம் வைத்துள்ளோம். அன்பார்ந்தவர்களே, இவர்களிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், திட்டமிட்டார் ஆனால் கடவுளின் விருப்பத்திற்கு எதிராக செயல்படுத்தவில்லை. அன்னை மரியாவும் மனதில் ஆயிரம் எண்ணம் ஓடியிருக்கலாம் ஆனால் கடவுளின் திருவுளத்திரை விட்டுவிட்டு அவர் செல்லவில்லை. இருவரும் தங்களுடைய எண்ணங்களை ஆண்டவரது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். கடவுளது திருவுளம் எது என்று உணர்ந்து அதற்கு ஏற்றார் போல வாழ்கிறார்கள். வாழ்த்துக்கள். நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஒரு நல்ல குடும்பத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கன்னு. ஏன் நீங்கள்லாம் கை தூக்கலை, உங்கள் குடும்பம் நல்ல குடும்பம் இல்லையா? ஏன் பார்த்து எங்கள் குடும்பம்லாம் ஒரு குடும்பமா, அது ஒரு குடும்பம்னு போய் சொல்லிக்கல. இங்கே 10 ஆண்டு 25 ஆண்டு தம்பதிகளாக உட்காந்துருக்குறாங்களே, இவங்க ஏன் கை தூக்கலை, 10 ஆண்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. நல்ல குடும்பம், எங்கள் குடும்பம் நல்ல குடும்பம் பாதர் இவங்க சொல்லவே இல்லை, அவளுக்கே தெரியுது என்னத்தை நாங்கள் வாழ்ந்து. அப்படி அல்ல, நாம் என்றுமே அடுத்தவர்களைத்தான் பார்ப்போம். இவங்க குடும்பம் நல்ல குடும்பமா, இவங்க குடும்பம் நல்ல குடும்பமா என்று பார்ப்போமே தவிர, நமது குடும்பம் எப்படி இருக்கின்றது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று பார்ப்பது கிடையாது. மாதா டிவியில் போன வாரம் கிறிஸ்மஸுக்கு வந்து இந்த பட்டிமன்றத்தில் ஒரு ப்ரோமோ வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அன்பின் ஆண்டவரே இறைவா, என்னோடு சண்டை போட்டு எனது நடுவீட்டில் உலை வைத்து கொண்டிருக்கும் என் மாமியாரை விரைவாக நீரே உமது இல்லத்திற்கு அழைத்து கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அதுக்கு எல்லா மருமகளும், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை நீதாமே தயவாய் கேட்டருளும் அப்படின்னு போன வாரம் பாடினாங்க. ஆக குடும்பம்னா என்ன, யார் யார் இருக்கிறது, மாமனார் மாமியாரா, எடுத்த உடனே மாமனார் மாமியாருக்கு போய்க்கு, அது சொல்ல மாட்டேங்கிறீ, வெரி குட். இந்த கருத்தை தான் நானும் நினைக்க வந்தேன். அப்பா அம்மா பிள்ளைய இருக்கிறாங்களே, அவர்களுடைய தாத்தா பாட்டு இருக்க வேண்டும், அனைவரும் இணைந்துதான் குடும்பமே தவிர அப்பா அம்மா பிள்ளைகள் மட்டும் குடும்பம் கிடையாது. அப்பா அம்மா அவளுடைய அப்பா அம்மாவும் இருக்கணும், பேரம்பேத்திய. இப்படி சொல்லணும்னா அப்பா அம்மா பிள்ளைய பேரம்பேத்திய இவர்கள் அனைவரும் இணைந்து தான் குடும்பம். ஒரு பிள்ளை சொல்லுது, ஏம்மா நீங்கள் தனி குடும்பமா ஜாயின்ட் ஃபேமிலியா, நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி தான் பத. ஜாயின்ட் ஃபேமிலினா யார் யார் இருக்கிறீ, நானும் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கோம், அந்த ரெண்டு பேர் இருக்கிறதே அது ஜாயின்ட் ஃபேமிலியாக நினச்சிக்கிறது. கூட்டு குடும்பம்னா என்ன, நானும் என் வீட்டுக்காரர் இருந்தால் கூட்டு குடும்பம், மற்றவங்களாம் இருந்தால் அது என்ன குடும்பம்னு தெரியல. ஆக இப்படியான எண்ணம் வந்து விட்டது. இதிலிருந்து நாம் வெளியே வந்து ஒரு நல்ல குடும்பமாக, முன்மாதிரியான குடும்பமாக நாம் இருக்க வேண்டும். எல்லாரும் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தென்றாட்டு பார்த்துருப்பீ, தென்றாட்டு இருக்குல்ல, அது எப்படி இருந்துச்சு, கருப்பாக இப்படி இப்படி வட்டமாக இருந்துச்சு, அதில் தேன் குழவியாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி அதே தென்றாட்டு இருக்கும், மரத்துலலாம் இருக்குல்ல தேன் கூடு, தென்றாட்டு இருக்கும், இன்றைக்கி எப்படி இருக்குது, அதே மாதிரி தான் இன்றும் இருக்கின்றது. நீங்கள் ஒரு நாய் போகுது கல்லை விட்டு எரிங்களே, எந்த காலை தூக்கம், பின்னாடி காலத்தையும் தூக்கும். நீங்கள் தலையில் கல்லை விட்டு எரிஞ்சாலும் பின்னாடி காலத்தையும் தூக்கும்,
முன்னங்காலுக்கு எரிஞ்சாலும் பின்னங்காலத்தையும் தூக்கும். அதுக்கு பின்னங்காலை தூக்கிட்டு ஓடுறத தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் நல்லா பெட்டுலாம் விரித்து நாய் வீட்டில் வளர்த்தீங்கன்னா வந்து படுக்க சொல்லுங்கள். அது எப்படி வந்து படுக்குன்னு தெரியுமா? வந்து தன்னுடைய வாழை பார்த்து மூணு சுற்று சுற்றும், சுற்றிக்கிட்டு தான் படுக்கும். நீங்கள் என்னான்னு பெட்டு போட்டு ஏசி போட்டாலும் அது அந்த பழக்கத்தை தான் பின்பற்றும். ஆக ஒவ்வொன்றுக்கும் இயற்கையில் ஒரு மாதிரி இருக்கின்றது. 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் தேனீக்களை பார்த்தால் அப்படித்தான் கூடுகட்டும், அப்படித்தான் வாழும். 500 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்போது பார்த்தாலும் அப்படித்தான் கூடுகட்டும், அப்படித்தான் வாழும். இன்னும் 500 ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் அப்படித்தான் கூடுகட்டும், அப்படித்தான் வாழும். ஆக இயற்கை ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரியை வைத்திருக்கின்றது. இப்படித்தான் இந்த உயிரினங்கள் வாழும். இவைதான் இதனுடைய பழக்க வழக்கம் என்று வைத்திருக்கிறது. அதை போல ஒரு குடும்பத்திற்கும் ஒரு மாதிரி இருக்கின்றது. இப்படித்தான் நல்ல குடும்பம் இருக்கும். இந்த குடும்பம்தான் நல்ல குடும்பத்திற்கான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கும். அன்னை மரி, சூசை, இயேசு கிறிஸ்து இவர்கள் திருக்குடும்பமாக இருந்தார்கள். நல்ல பழக்க வழக்கத்தை வைத்திருந்தார்கள். எந்த இடத்திலும் சூசையப்பர் மரியாவை விட்டு கொடுக்கவில்லை. விட்டு கொடுத்திருந்தால் கல்லால் அடிக்கப்பட்டிருப்பார். அவர் விட்டு கொடுக்கவில்லை. மரியாளும் சூசையப்பர் நீதிமானாக நேர்மையாளராக இறுதி வரை வாழ்வதற்கு துணை புரிந்தார். இல்லாவிட்டால் அவரது பெயரும் கெட்டு போயிருக்கலாம். இருவரும் ஒருவர் ஒரு மற்றவரை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தார்கள். அதை போல நாமும் நல்ல குடும்பமாக இருக்க சில பண்புகளை கூறுகிறேன். இதை நம்ம கொஞ்சம் கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், சரியா? ஃபஸ்ட்டு பண்பு என்ன அப்படின்னா, லவ் பண்ணணும். யார? அது முக்கியம். லவ் பண்ணணும். யாரை லவ் பண்ணணும்? உங்கள் வீட்டுக்காரரை லவ் பண்ணணும். ஒரு காட்டில் ஒரு இலை, ஒரு மண் கட்டி, மண்ணாங்கட்டி ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு. ஒரு புயல் வரப்போகுதுன்னு சொல்லி எச்சரிக்கை வருது. வந்த உடனே அந்த இலை சொல்லுது, புயல் வந்துச்சுன்னா காத்தடிக்கி நான் பறந்து போயிடுவேன், இன்னமேல் நீக்கி நான் ஃப்ரெண்டாகவே இருக்க முடியாது, ஆனால் நீ தனியாக இரு, நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மண்ணாங்கட்டி சொல்லுது, இல்லை இல்லை, காற்றடிக்கும்போது நான் உன் மேல் இருந்து கொள்கிறேன், உன்னை காற்று தூக்கி கொள்ள முடியாது. அதே மாதிரி காத்தடிக்கும் போது இருந்துச்சு, இலை பறக்கலை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மழை வந்துச்சு. மழை வரும்போது அப்போ மண்ணாங்கட்டி சொல்லிச்சு, இல்லை நான் வந்து மலையில் கரைஞ்சி போயிருவேன், நீ மட்டும்தான் இருக்க போகிற, இனிமேல் பார்க்க முடியாது, பார்த்துக்குறோம், ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ இலை சொல்லிச்சு, நான் உன்னையே சுற்றிக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. நான் லவ் பண்ணணும்னு சொன்னோன்னே ஐ லவ்யூன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கேப்டனு. இலையை நான் சுற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. அதே மாதிரி சுற்றிச்சு, மழை வந்தது, சென்று விட்டது. ஆக மண்ணாங்கட்டியும் இருந்தது, இலையும் இருந்தது. அதற்கு ஒரு துன்பம் என்றால் இது அதன் மேல் அமர்ந்து அதனை காத்து கொண்டது. இது கரை போகிறது என்றால் அது அதன் மேல் சுற்றி கொண்டு அந்த மண்ணாங்கட்டியை காத்து கொண்டது. அதை போல மண்ணாங்கட்டி இலை மாதிரி நம்மளும் குடும்பம் என்று இருந்தால் புயல்கள் வரும், மழை வரும். பிரச்சனைகள் இல்லாமல் எந்த குடும்பமும் இருக்கவே இருக்காது. ஒருவருக்கு துன்பம் வந்தால் இன்னொருவர் அவரை காத்து கொள்ள வேண்டும், துணையாக இருக்க வேண்டும், கைபிடிக்க வேண்டும், பிடித்து அவர்கள் உனக்கு நான் இருக்கிறேன், நான் ஆறுதலாக இருப்பேன், இறுதி வரை உன்னோடு தான் இருப்பேன் என்று ஆறுதல் சொல்ல வேண்டும். அந்த ஆறுதல், நான் உன்னோடு என்றும் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் காதல். அதுதான் அன்பு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். மண்ணாங்கட்டி மாதிரி அப்படின்னா நம்மளாம் மண்ணாங்கட்டி இல்லை, அந்த மண்ணாங்கட்டி அந்த இலை போல நாம் விட்டு கொடுக்காமல் பிடித்து கொள்ள வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். இப்போ இவங்கெல்லாம் இங்கிட்ட இங்கிட்ட ஆண்கள், இங்கிட்ட பெண்கள் அமர்ந்திருக்காங்க, நீங்கள்லாம் ஜோடி அமர்ந்திருக்கீங்க, அப்படித்தானே? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து லவ் யூ, ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஐ லவ் யூ சொல்லுங்கள். நான் சொன்ன உடனே சொல்லிட்டே படக்குன்னு பரவாயில்ல. அவர் எப்படா சொல்ல சொல்லுவீன்னே உட்கார்ந்துருந்துருக்கிறார். வெரி குட். லவ் பண்ணணும். இரண்டாவது, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் சரி எல்லாருக்கும் சரி. ஒரு பிள்ளை என்கிட்ட வந்து கல்யாணம் நடக்கும்போது பாவ சங்கீதனம் பண்ண வருது. என் முன்னாடி வந்து உட்காந்து முழங்கால் போடுச்சு. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே அம்மி சாமி, நான் பாவியன் பாவங்களி மணி, சரி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தையெல்லாம் சொல்லி முடிச்சிருச்சு. சொல்லி முடிச்சுட்டு அது சொல்லிச்சு, சாமி நான் ஏன் பாவத்தையெல்லாம் சொல்லிட்டே, உங்கள் பாவத்தை ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஏய், நான் எதுக்குமா உங்ககிட்ட பாவத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது சீரியஸாக சொல்லுது.
நான் என் பாவத்தையெல்லாம் சொல்லிட்டேன், உங்கள் பாவத்தை ஒன்று விடாமல் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, நான் சொல்லக்கூடாதுமா உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொன்னால் ஒருத்தவளை காட்டிச்சு நான் அவள்கிட்ட போய் கேட்டேன் என்ன சொல்லி கொடுத்தியே பாவம் சிங்கத்தினதுக்கு அப்படின்னு சொன்னால், தந்தை மகன் சொல்லிவிட்டு நீ எல்லா பாவத்தையும் சொல்லி சொல்லி முடித்தோடனே சாமியார் பரிகாரம் சொல்லுவார் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிள்ளைக்கு எப்படி கேட்டிருக்கு, பாவத்தை சொல்லுவார் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி, இது சீரியஸாக என்கிட்ட வந்து நான் என் பாவத்தையெல்லாம் சொல்லிட்டேன் உங்கள் பாவத்தை ஒன்று விடாமல் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் என்று கூறியது. பிள்ளைகளுக்கு ஜபங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், குடும்ப ஜபம் சொல்ல வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் இதுதான், கிளாஸ் நடத்தும் போது நான் சொல்ல ஜபம் சொல்ல சொல்லுவேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு விட்டுருவேன். பொம்பளை பிள்ளை எப்படி சொல்லுங்க தெரியுமா, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மதுப்பேன் இப்படி பொம்பளை பிள்ளையை சொல்லுங்க. பயலுக்கு எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு வாயே திறக்க மாட்டேன், நான் கேட்பேன் டே ஜபம் தெரியுமா தெரியாதா அப்படி. ஆக நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்கள், ஜபங்களை சொல்லிக் கொடுங்கள், குடும்பத்தில் குடும்பமாக அமர்ந்து ஜபியுங்கள். சரியா, இது ரெண்டாவது பாயிண்ட். சரி, மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, குறை கூறாமல் பாராட்ட வேண்டும், எதை பற்றியும் குறை சொல்லக்கூடாது. ஒரு பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச உடனே மாடிக்கு போகுது, ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு தெரியுமா, ரெஸ்ட் ரூமுக்கு அதை ஃபோன் எடுத்துகிட்டு போகுது, எதுவும் வெளியே பேசுகிறதுலாம் கிடையாது, அந்த மருமக ஃபோன் எடுத்துகிட்டு போகுது, ஃபோன் எடுத்துகிட்டு போய் சொல்லுது பாத்ரூமுக்குள்ளே பேசுது, அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, என் மாமியாக இருக்கல பயங்கரமான ஆள், அம்மா வசையில் பிறந்தவளாக இருப்பா போல, அப்போ பண்ணுற அட்டகாசம் இருக்கே கொஞ்சம் நெஞ்சம் இல்லை பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, அங்கே அவங்க அம்மா கேட்குறாங்களே அவங்க என்ன சொல்லணும் ஆக்சுவலாக, ஏய் இப்படிலாம் பேசலாம் அப்படி சொல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா நான் கல்யாணம் அன்றைக்கே பார்த்தேன் ஓ மாமியார் சாதாரண ஆளே கிடையாது, அவ அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு ஒரு ரெட்டை சங்கிலி போட்டிருந்தால அது யார் விட்டு, அவள் கடை வாங்கி தானே போட்டிருந்தா, ஓ மாமனார் மூஞ்சி சரியே கிடையாது, அவன் இங்கிட்டு பார்த்தேன் அங்கிட்டு பார்த்தேன் பயங்கரமான ஆள், இது எல்லாத்தையும் போட்டு கொடுத்துரும், போட்டு கொடுத்துட்டு வெளியே வந்து அத்தை உங்களே மாதிரி எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லும். அன்பார்ந்தவர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, யாரை பற்றியும் குறை சொல்லாதீர்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த மருமகளாக இருந்தாலும் சரி மருமகனாக இருந்தாலும் சரி, உங்கள் மாமனார் மாமியாரை பற்றி பேசுகிறீல்ல, அதே மாதிரி இங்கே இருக்கிற மாமனார் மாமியார்கிட்ட உங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேசுகிறீங்களா, அத்தை இங்கே வாங்களே இவ்வளோ நேரம் எங்கள் அம்மாட்ட உங்களை பற்றி தான் கேவலமாக பேசினேன், இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எங்கள் அம்மா இருக்குல்ல அது பயங்கரமான ஆள், எங்கள் குடும்பம் ஒன்றா இருக்கா விடாமல் பார்த்தது அதுதான், எங்கள் பங்காளி வீடுலாம் சேராமல் இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்களா, சொல்லவே மாட்டார்கள். ஏன், அவங்க குடும்பம்னா சக்கரை இவங்க குடும்பம்னா பாவக்காயா. அன்பார்ந்தவர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, யாரை பற்றியும் குறை சொல்லாதீர்கள், பாராட்ட வேண்டும். பக்கத்தில் இருக்க ஹஸ்பண்ட் வர்றாருன்னா வாவ், அவருக்கு சொட்டத்தலையாக கூட இருக்கலாம், நீங்கள் சொல்லணும் எப்படி சொல்லணும், உங்களைய பார்க்க விஜய் மாதிரி இளைய தளபதி விஜய் மாதிரி இருக்கிறீ அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பொண்ணு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லணும் வாவ் நயன்தாரா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கிறீ வெரி குட் அப்படின்னு சொல்லி சொல்லணும், பாராட்ட வேண்டும். இது எத்தனாவது பாயிண்ட், நாலாவது பாயிண்ட் போயிடுச்சு அதுக்குள்ளேயே, மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதியவர்களை கவனிக்க வேண்டும். ஒரு யூடியூப் வீடியோ இருக்குது, அப்பாவை கூட்டிகிட்டு போய் இப்போ நல்ல ரூமாக பார்த்து ஒரு முதியவர் இல்லத்தில் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சேர்க்க போவார், அப்பாவுக்கு வந்து நல்ல ஏசி ரூமாக பார்த்து நல்லா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்க போவார், அங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் ரூம் பார்க்க போயிடுவார், அப்போ ஒரு ஃபாதர் வருவார், அவர்கிட்ட அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருந்தோன்னே இந்த மகங்காரர் வருவார், வந்து கேட்பார், அப்பா உங்களுக்கு அந்த ஃபாதரை முன்னாடியே தெரியுமா, ஆ தெரியும்ப்பா பேசியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவர் நல்ல ரூமாக பார்த்து அவர் உள்ளே போய் பேக்கை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திரும்பி வரும்போது ஃபாதர்கிட்ட கேட்பார், எப்படி எங்கள் அப்பா உங்களுக்கு நல்லா தெரியுமா, எங்கள் அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஃபாதர் சொல்லுவார், ஒரு 30 வருடத்துக்கு முன்னால் நீ இங்கு அனாதையாக இருக்கும்போது உங்கள் அப்பா தான் வந்து உன்னை இங்கிருந்து எடுத்து சென்று வளர்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொன்ன உடனே மகனுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுரும், இத்தனை வருஷமாக அது கூட தெரியாமல் அவர் வளர்ந்துருக்கிறார், ஆனால் அப்படி வளர்த்த அப்பா வந்து இவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, அனாதை இல்லத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட போகிறார், முதியோர் இல்லத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட போகிறார். அன்பார்ந்தவர்களே முதியவர்களை நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், உங்கள் மாமனார் மாமியாரை உங்கள் அப்பா அம்மாவை உங்க நீங்கள் தான் பார்த்துக்கிறேன்னு, அவர்களை விட பெரிய சொத்து இல்லவே இல்லை, அதுதான் பணத்துக்காக அமெரிக்கா போயிட்டேன் எல்லாரையும் விட்டுட்டு போய் என்ன பிரயோஜனம்,
அவர்கள்தான் செல்வமிக்கவர்கள், செல்வ மதிப்பு மிக்கவர்கள். முதியவர்களை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், கட்டாயம் நீங்களும் பார்க்கப்படுவீர்கள். சரியா? சரி, இது நாலாவது பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா வீடு இருக்குது, செங்கற்கல் வச்சு கட்டுறோம், அது ஒவ்வொரு செங்கற்களும் தனியாக இருந்தால் ஒட்டாது, எல்லாமே வந்து சேர்ந்து இருந்தால்தான் ஒட்டிக்கொள்ளும். அதனால் எப்படி செங்கற்கல்லால் கட்டப்பட்ட வீடு நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்க வேண்டுமோ, அதை போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருந்தால் வாழ்வானது சிறக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த ஐந்து கருத்துக்களையும் உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். இதை கடைபிடித்து நல்ல குடும்பமாக, மாதிரியான குடும்பமாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். ஆண்டவர் அருள் என்னாலும் நம்மோடு இருக்கட்டும். பத்தாண்டு, 25 ஆண்டு, 50 ஆண்டு தம்பதியர்கள் தங்கள் வாக்குறுதிகளை புதுப்பிக்க முன்னால் வரவும். நீங்கள் திருமண ஒப்பந்தத்தை புதுப்பித்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். எல்லாரும் உங்கள் பேரை சொல்லணும். இப்போ ஆண்கள் மட்டும் உங்கள் பேரை சொல்லுங்கள். கடைசியில் இருக்கிற குடும்பமும் கைகளை சேர்த்து பிடியுங்கள். நீங்க ஆண்கள் உங்க பேரை சொல்லுங்க. என்னும் நான், எல்லாரும் உங்க ஆண்கள் மட்டும் பேரை சொல்லுங்க. எல்லாரும் உங்க பேரை சொல்லணும் சொல்லுங்க. உங்க மனைவி பேரை சொல்லுங்க. என்னும் உங்களை மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும், நான் தொடர்ந்து உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்றும், என் வாழ்நாள் எல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிப்பேன் எனவும் உறுதி கூறுகிறேன். அடுத்து நீங்க சொல், என்னும் நான், என்னும் உங்களை அப்படின்னு மனைவியெல்லாம் உங்க பேரை சொல்லிட்டு உங்க கணவர் பேரை சொல்லுங்க. என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொண்டேன். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும், நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்றும், என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் எனவும் உறுதியளிக்கிறேன். திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவோடு உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை என்றும் மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். கையில் மோதிரம் கொண்டு, கையில் மோதிரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த மோதிரம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ரெண்டும் சேர்ந்து மோதிரத்தை வச்சுக்கோங்க, தீர்த்தம் தெளிப்பாங்க.
இப்போ நான் சொல்கிறத கணவர் மட்டும் சொல்லுங்கள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த மோதிரத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள். அது மாதிரி இப்போ மனைவி சொல்லுங்கள், சொல்லிவிட்டு அப்புறம் மோதிரம் மாற்றலாம். என் அன்புக்கும் என் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த மோதிரத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நீங்களும் அணிந்து கொள்ளுங்கள், நானும் அணிந்து கொள்கிறேன். வாழ்த்துக்கள் கைதட்டி. அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை நாம் இணைந்து பாடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானா கண்ணீ மறியிடம் பிறந்தவரா சுவை உறுதியாய் நம்புகிறேன். யாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் பந்தையிலும் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறே. பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திருவாவை உரைப்பதை நம்புகிறே, புனிதர்கள் உறவை நம்புகிறே. உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறே. அன்பிற்குரியவர்களை, பாலன் இயேசு பிறந்த அந்த திரு குடும்பத்தைப் போல நம் குடும்பங்களும் இருக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு, தியாக உணர்வோடு இறை அருள் வேண்டி நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனின் திருப்பாதம் சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக கத்தோலிக்க திரு அவை ஓர் அன்பின் குடும்பம். விண்ணரசின் விளைநிலம், அதில் ஒவ்வொரு நாளும் அன்பு, மகிழ்ச்சி, உண்மை, நீதி, இரக்கம், பரிவு என்னும் விதைகளை விதைக்கும் எங்கள் குடும்பத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்களையும், ஆயர்களையும், குருக்களையும், இருபால் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டியும், இவர்கள் விதைக்கக்கூடிய விதைகளை மக்கள் தங்கள் உள்ளங்களில் ஏற்று அதை வளரச் செய்திட வரம் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். குடும்பங்களுக்கான மன்றாட்டு. அன்பின் இறைவா, இன்று எங்களின் குடும்ப வாழ்க்கை மாபெரும் சவாலாக இருக்கின்றது. திருமண முறிவு, குழந்தையின்மை, ஏழ்மை, வரதட்சணை கொடுமை, சொத்து பிரச்சனை போன்ற இன்னும் பல காரணங்களால் குடும்ப வாழ்க்கை சீர்குலைந்து கிடக்கின்றது. திருத்தந்தை அவர்கள் இந்த ஆண்டினை ஜெப ஆண்டாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த ஜெப ஆண்டிலே எங்களின் குடும்ப ஜெபத்தின் வழியாகவும் இறைவார்த்தை ஒழுக்கம் இவற்றின் வழியாக அனைத்து தீமைகளையும் வேரறுக்க வேண்டுமென
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகம் ஒரு குடும்பம், இதில் மனிதன் ஓர் அங்கமே, அங்கமே தவிர முழுமை இல்லை. மனிதனோடு மரம், கடல், கடல் வாழ் உயிரினங்கள், காடு, காட்டில் வாழும் உயிரினங்கள், மழை, வெப்பம், காற்று, மண் ஆகிய அனைத்துமே ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளது. மனிதர்கள் சுயநலமாய் வாழும்போது இந்த ஒற்றுமையை, அமைதியை, குடும்பத்தின் சூழ்நிலையை சீர்குலைக்கின்றது. மனிதர்களாகிய நாங்கள் இவ்வுலக சூழலை மதிக்கவும் இயற்கையை நேசித்து வாழவும் இனிவரும் தலைமுறைகளுக்கு அதை எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலை தர வேணுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, வியாதிகளின் இருப்பிடமாக நாங்கள் வாழ்கின்றோம். பல நோய்களும் மன கவலைகளும் எங்களை வாட்டி வதைக்கின்றன. இந்த நோய்களிலிருந்து எங்களை விடுவிக்கவும் எங்கள் குடும்பத்தில் வாழக்கூடிய முதியவர்கள் நல்ல உடல் சுகத்துடன் வாழவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்திடவும் வரம் வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்களை 50 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் மற்றும் 10 ஆண்டுகள் வரை கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப எங்களை ஒற்றுமையோடும் அன்போடும் நல்லதொரு கணவன் மனைவியாக இந்நாள் வரை வாழச் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இனிவரும் நாட்களிலும் நாங்கள் ஒற்றுமையோடும் அன்போடும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் மன்னித்தும் நாங்கள் ஒன்றாக இணைந்து குடும்ப ஜபத்தில் நிலைத்து நிற்கவும் உமது குடும்பம் போல் நாங்களும் நல்லதொரு குடும்பங்களாக மாறிட வரம் வேண்டுமென இறைவாவை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை மீட்க வந்த மீட்பராம் எம் இறைவா, எமது பங்கிலே செயல்படக்கூடிய குடும்ப நல வாழ்வு பணிக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இறையன்பு பணியில் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நீர் அவர்களோடு துணை இருந்து அந்த முயற்சிகளை நல்ல முறையில் செயல்படுத்திடவும் அவர்களுக்கு நல்லதொரு உடல் சுகத்தையும் மன அமைதியையும் ஒற்றுமையையும் நீர் அவர்களுக்கு கொடுக்கவும் அவர்கள் அனைவரும் உமது குடும்பத்தை போல நல்லதொரு குடும்பங்களாக இப்பங்கில் ஒரு முன் உதாரணமான குடும்பங்களாக அவர்கள் வாழ்ந்திட அவர்களுக்கு தேவையான ஆற்றலை தர வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, குடும்பம் ஒரு குட்டி திரு அவை என்பதை உணர்ந்து எங்களுடைய குடும்பங்கள் திரு அவையில் காணப்படுகின்ற உம் திருமகனுடைய பண்புகளை எமதாக்கி கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வார்த்தை வடிவில் நாங்கள் எடுத்துரைத்த மன்றாட்டுக்களையும் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை மேற்று அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயத்தை கொடுத்து விட்டேன் இறைவா, இதமுடன் ஏற்றருள்வீ. இதயத்தை கொடுத்து விட்டேன் இறைவா, இதமுடன் ஏற்றருள்வீ. பொருளும் உமதல்லவோ பொன்னும்
நீர் கேட்பதில்லை. பொன்னும் பொருளும் உமதல்லவோ, அயலானை மன்னித்து அன்புடனே நன்றி பலி செலுத்துவேன். நாளும் என்னை உம்மிடம் தருவேன். இதயத்தை கொடுத்து விட்டேன் இறைவா, இதமுடன் ஏற்றருள்வீ. இதயத்தை கொடுத்து விட்டேன் இறைவா, இதமுடன் ஏற்றருள்வீ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, மகிழ்வின் பழி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் குடும்பங்களும் உமது அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைத்து நிற்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லாம் ஆட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகிறோம் என்பதை உணர்கின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவேதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் அண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் வருகிறவராசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. நம் ஆண்டவர் இயேசு, நாமும் அவர் வாழ்ந்த அந்த திருக்குடும்பத்தைப் போல இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட வேண்டும் என்பதற்காக நமக்காக தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுறுந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பின் தகப்பனே, இதோ இந்த நாளிலே அகில உலக திரு அவையோடு இணைந்து திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த வேளையிலே எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. நீரோடு நடப்பட்ட மரம்போல ஒவ்வொரு குடும்பத்தையும் செழிப்பாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய பங்கு தளத்திலே 10ஆம் ஆண்டு, 25ஆம் ஆண்டு, 50ஆம் ஆண்டை நிறைவு செய்து நன்றியோடு இந்த பள்ளியிலே பங்கெடுக்கூடிய இந்த அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக. வரும் நாட்களிலே நீரே எல்லா வகையின் ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து வழங்கியிருளும். எல்லா குடும்பங்களுக்கும் வழங்கியிருளும். குடும்பங்களிலிருந்து வருங்காலத்தில் இன்னும் இறை அழைத்தல்கள் பெருகச் செய்திருளும். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடும் இவ்வேளையில்
இயேசு மரிசூசை வாழ்ந்த அந்த தெரு குடும்பங்களாக நம் குடும்பங்களும் மாறிட வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு ஒருமனப்பட்டவர்களாய் அனைவரும் விண்ணக தந்தை நோக்கி இணைந்து ஜபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றம் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மண்ணுலகிலே பெறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும், எங்கள் வாழ்நாளில் அமைதியை கொடுத்தருளும், பாவங்களிலிருந்து விடுதலை அளித்தருளும், நலமாக வாழச் செய்தருளும், நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எங்கள் குடும்பங்களுக்கு தேவையான அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நல்லுறவையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இறைமகன் இயேசு இவரே. இவர் வாழ்ந்த குடும்பம்தான் தெரு குடும்பம். இவரை போல பெற்றோருக்கும் சமுதாயத்திற்கும் ஏற்றவர்களாக நாமும் நம் பிள்ளைகளும் சந்ததியினரும் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு இந்த நற்கருணை விருந்தில் பங்கு பெற வந்திருக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகின்ற இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். நானும் என்னாவில் ஆனந்த ராகம்,
உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். நன்றி சொல்லும் நேரம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்றைய திருக்குழும்ப விழா இனிதே நிறைவேற்றியமைக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இந்த விழா இனிதே நிறைவேற அனைத்து தேவைகளுக்கும் எங்களோடு இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த நமது பாசமிகு பங்கு தந்தை அருட்திரு முனைவர் ஐ. சார்லஸ் அடிகளார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். திரு சபரிமுத்து ஆரோக்கியமேரி தம்பதியர் பொன்னாடி பொறுத்தார். எங்களின் அழைப்பை ஏற்று இன்று அருமையான மறையுரையாற்றி விழா தம்பதிகளை வாழ்த்திய ஃபாதர் ஜாலி வளன், பேர்லேயே ஜாலி, எப்போவுமே அவர் இருக்க இடம் ஜாலியாக தான் இருக்கும், அவர்களை இப்போது வாழ்த்தி அவருக்கு நன்றி கூறி இப்போது வாழ்த்தி பொன்னாடி பொறுத்த திருமதி செபஸ்டின் புஷ்பராணி அவர்களை அழைக்கிறேன். நமது உதவி பங்கு தந்தை எப்பொழுதும் எறும்பு போல் சுறுசுறுப்பாக இயங்கி பங்கு தந்தையோடு எல்லா காரியங்களிலும் ஒத்துழைப்பு கொடுத்து வரும் அருட்துரு குழந்தை இயேசுபாபு அவர்களுக்கு இதயமணிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு பொன்னாடை போற்ற முடியப்பன் குழந்தை திரேஸ் அவர்களை, சிங்கராயர் பிரிட்டோ மேரி அவர்களை அழைக்கிறேன். இன்றைய திருப்பலிக்கு மிக அருமையான முறையில் பீட அலங்காரம் செய்த கார்மேல் அருட்சகோதரிகளுக்கும் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன்.
எப்போவுமே செக்காலை பங்கிற்கு பாடகர்குழுவிற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இன்றும் அருமையான பாடல்களை பாடி எல்லோரையும் மகிழ்வித்த எக்ஸாம்பிள் ஒன்றாய் இணைந்து நன்றாய் வாழ்வோம் என்று தியான பாடலை பாடி நம்மளையெல்லாம் மகிழ்ச்சி ஆக்கிய பாடகர் குழுவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவில் பணி அண்ணன் முன்னாள் இராணுவம் சேவியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். இன்று விழா காணும் அனைத்து தம்பதியர்கள் அனைவருக்கும் மற்றும் திருப்பலியில் கலைந்து கொண்ட இறைமக்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனியும் யாராவது விடுபட்டிருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் குடும்ப நலவாழ்வு பணிக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த திருக்குடும்ப விழா நடைபெற வேண்டும், சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று ஏறக்குறைய 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே குடும்ப நல வாழ்வு பணிக்குழுவின் தலைவர் திருவாளர் செபஸ்தியான் அவர்கள் உறுப்பினர்களோடு என்னை சந்தித்து திட்டமிட்டார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த குடும்ப நல வாழ்வு பணிக்குழுவின் தலைவர், செயலர், மற்ற உறுப்பினர்கள் நேற்று திருவிழா போல் இங்கு வந்து உங்களுக்காக பல காரியங்களை செய்து தயாரித்திருக்கிறார்கள். எனவே அத்தனை பணிகளிலும் ஈடுபட்ட குடும்ப நல வாழ்வு பணிக்குழு உறுப்பினர்களை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்தில் அனைவரும் கரவொளி எழுப்பி அவர்களுக்கு பாராட்டுகளை, நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். என் சார்பாக மீண்டும் ஒரு முறை, தந்தையர்கள் சார்பாக, பங்கு சார்பாக, 10, 25, 50 ஆண்டுகள் கொண்டாடுகின்ற, திருமண ஆண்டை கொண்டாடுகின்ற தம்பதியர்களாகிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இறை ஆசீர் கூடி வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். பிள்ளைகள் வந்திருக்காங்களா உங்களுக்கு? இங்கே 3 பேர். இப்போ நான் சொல்றது ஒரே வார்த்தை, ஒரே நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். தம்பதியினர், கணவன்மார்கள், இப்பொழுது நான், நம்ம எல்லாரும் பழைய பாட்டு கேட்டிருக்கோம், அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையில் எனக்கு, அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையில் எனக்கு என்று எத்தனை கணவன்மார்கள் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? வெரி குட், கைதட்டுங்க. வெரி குட். துணைவியார்கள், தங்கத்திலே ஒரு குறையிருப்பினும் தரத்தினில் குறைவு உண்டோ என்று உங்கள் தரத்தை பார்த்து, உங்கள் உடன் இரு பயணிக்கின்ற கணவரை பார்த்து நீங்கள் அவ்வாறு பாட முடியுமா? சொல்லி முடிக்கமுனே கைதூப்பிய எல்லா சகோதரிகளுக்கும் நன்றி. பிள்ளைகள் வந்திருந்தால், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் கூட வந்திருக்கிறார்கள். நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான், என்ன சொல்கிறாங்க, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று நான் நினைத்து வாழ்கின்றேன் என்று உங்கள் பிள்ளைகள் நினைத்தால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள், அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சிறப்பாக இன்றைய நாள் கதாநாயகர்களே, கதாநாயகிகளே, குடும்பம் ஒரு கதம்பம், பல இது கதம்ப செடி பின் பூ இருக்குல்ல, பல கலந்தது தான் கதம்பம். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்பதை உணர்ந்து நீங்கள் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் உங்கள் தலைமுறையினருக்கும் இதை கற்பிக்க வேண்டும் என்று மறையுறையிலே சகோதர குரு அழகாக சொன்னார். எனவே இதை மனதில் வைத்து கொண்டு நல்ல குடும்பங்களாக எல்லோரும் இணைந்து வாழ தொடர்ந்து முயற்சிப்போம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக. வானக தந்தையே இறைவா, விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் திருக்குடும்பத்தின் இடை எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்றச் செய்தருளும். அதனால் நாங்கள் அனைவரும் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெற்று மகிழ்ந்திட ஆருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாட்மாவோடும்
இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அனைவரும் நலமோடு வளமோடு உறவோடு மகிழ்வோடு வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். இயேசு வாழ்க. மரியே வாழ்க. இயேசு போற்றி. மரியே போற்றி.